வணக்கம் அண்ட் வெல்கம் டு வழக்கலாம் சமைக்கலாம் வித் மீ கனிமொழி. இன்னைக்கு என்னென்ன ரெசிபிஸ்லாம் நீங்க கேட்க போறீங்க அப்படின்னு கேட்கறதுக்காக நான் ரொம்ப ஆவலா இருக்கேன். அந்த ரெசிபிஸ்லாம் சொல்றதுக்காக செஃப்பும் ரொம்ப ரொம்ப ஆவலா இருக்காங்க. சோ செஃப் கிட்ட நாம பேசலாம். வணக்கம் செஃப். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் செஃப். நீங்க எப்படி இருக்கீங்க செஃப்? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த செஃப் வாட்ச்லாம் வந்து அப்படியே பழைய காலத்து ஒரு ஸ்டைல்ல இருக்கு. இல்ல, எங்க அப்பாவோட வாட்ச் இது. ஓஹோ, அந்த மாதிரி டிசைன் உள்ள வாட்ச் இது. எங்க அப்பாக்கு இதே மாதிரி. நினைக்கிறேன் தக்காளி சாதம் நம்ம பண்றோம்ல, அந்த தக்காளி மசாலாவை வச்சு எப்படி முட்டை குழம்பு பண்றது அப்படிங்கறது தான். தக்காளி மசாலா உங்களுக்கு தெரியாது, அதாவது தக்காளி சாதத்துக்கு செய்யக்கூடிய அந்த தக்காளி மசாலா செஞ்சிட்டீங்க. அது அவ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்கு, என்ன பண்ணலாம், அது வேஸ்டாக விரும்பலை. அதாவது தக்காளி செய்யவும் எனக்கு பிடிக்கவே இல்லை. ஸோ அதில் வந்து தேங்காய் அரைச்சி போட்டிங்க அப்படின்னா, தேங்காய் கூட சோம்பு கொஞ்சமாக பூண்டு பல், இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு அந்த மசாலாவில் இதை போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டு கொஞ்சம் தண்ணி நிறைய ஊற்று கொதிக்க விட்டீங்க அப்படின்னா அது வந்து முட்டை குழம்பு என்ன வாசனை வருதோ அதே வாசனை வரும். அதில் முட்டை குழம்பும் போடலாம், முட்டையும் உடச்சி ஊற்றலாம், சிக்கனும் போடலாம், மட்டனும் போடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். நம்மளோட ஃபர்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க, பேசலாம். வணக்கம். ஹலோ. வணக்கம் உஷாங்களா? யார் சொல்லுங்க? கரெக்ட்டுங்களா? கரெக்டா? எஸ். எப்படி? Thank you. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. கிடைக்கவே இல்லப்பா இன்னைக்கு. எப்படியாவது புடிச்சிடணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபர்ஸ்ட்லயே புடிச்சிடணும், ஏன்னா அப்புறம் கிடைக்க மாட்டேங்குறதுனால வந்துட்டீங்க இன்னைக்கு. ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்மா திரும்பவும் கால் பண்ணதுக்கு. இன்னைக்கு வந்து கொத்துக்கறி வச்சு ஏதோ கொத்துக்கறியே என்ன எது வேணாலும் என்ன பண்ணணும் அப்படிங்கறதுதான். பேசுங்கம்மா. வணக்கம்மா. வணக்கம் செஃப், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? இவ்வளவு எனர்ஜியா பேசுறீங்களா? அதனால எந்த வர்க்குமே எனர்ஜி வந்து பெரிய நம்ம கிட்டதான் இருக்கு எனர்ஜி. நம்ம ஃபுட் ஓகே, தட் இஸ் அ பார்ட் ஆஃப் அது, எனர்ஜி குடுக்கறதுக்கு ஓகே தான். மென்டலி தான் நம்ம நிறைய என்ன பொறுத்த வரைக்கும். கரெக்ட் கரெக்ட், சரியா தான் நீங்க சொன்னீங்க. என்ன சமையல் வீட்டுல இன்னைக்கு? சுண்டக்காய். ஆக்சுவலா நாங்க வந்து காரைக்குடி ஊருக்கு போயிருந்தேன், அங்க அந்த தோட்டத்து சுண்டக்காய் எடுத்துட்டு வந்தது. சூப்பர் சூப்பர். ஓகே. அந்த சுண்டக்காயில வந்து கடலைப்பருப்பு போட்டு கூட்டு போட்டு இது பண்ணது, கூட்டு மாதிரி இல்லையா? ரைட். சரி, அந்த கொத்துக்கறி கேட்டிருக்கீங்களே, மட்டனா இல்ல சிக்கனா? மட்டன்ல சொல்லுங்க செஃப். சரி, ஓகே. எதுல சொன்னீங்கனாலும் சரி, ஏனா அந்த மாதிரினா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சாஃப்ட்டா இருக்குமே, வேற அதுல ஒரு டிஃபரண்டான இது அப்படினு. மட்டன்ல சொன்னீங்களாவே பெட்டர். சரி, ஓகே, கவனிங்க நான் சொல்றேன். சரி, நாட்டி. ரொம்ப நன்றி. மட்டன்ல வந்து கொத்துக்கறியில ஒரு மசாலா கேட்டிருக்காங்க. இது வந்து சாதத்துக்கும் போட்டு சாப்பிடலாம், டிஃபனுக்கும் இருக்கும், சப்பாத்தி தோசை இட்லிலாம் இருக்குல்ல, அது கூட தொட்டு சாப்பிடலாம். அந்த மட்டன் கொத்துக்கறி வாங்கினோன்னே ஒரு பாத்திரத்துல 2-3 கிளாஸ் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு இதை ஒரு வாட்டி நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு வடிகட்டிடுங்க. வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சேர்த்து சமைச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், அதிகமாக கவிச்சி வாசம் அடிக்காது. அதனால சொல்கிறேன், ஒரு பாத்திரம் பாத்திரத்தில் கடலெண்ணெய் போட்டுங்க. கடலெண்ணெய் போட்டு சோம்பு தள்ளிங்க. சோம்பு தளிச்சதுக்கப்புறம் இஞ்சி நல்லா நைஸாக கட் பண்ணது, பூண்டும் நல்லா நைஸாக கட் பண்ணது. பூண்டு அதிகமாக இருக்கணும், இஞ்சி கம்மியாக இருக்கணும். அந்த அளவில் ஃபஸ்ட்டு அது போட்டு வதக்கிடுங்க. சோம்பு போட்டு வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு
அந்த இது நைஸாக கட் பண்ணது. அதுக்கப்புறமா ஒரே ஒரு வெங்காயம் அதுவும் அது கூட போட்டு வதக்கிட்டு, அதுக்கப்புறமா இந்த கொத்துக்கறி நம்ம நைஸாக வாங்கிட்டு வந்திருக்கோம்ல கழுவிட்டு மஞ்சத்தூள் தண்ணியில், அதுவும் இது கூட போட்டு ஒரு 15 நிமிஷம் இல்லை ஒரு 20 நிமிஷம் இப்படி வதக்கினாவே சீக்கிரமாக வெந்து போகும். அதுக்கப்புறமா சிவப்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, 1 ஸ்பூனு தனியாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா தூள், மிளகு தூள், இதை போட்டு திரும்பவும் ஒரு 5 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த மசாலாலாம் சீக்கிரமாகவே வெந்துடும். அதுக்கப்புறமா தேங்காய் மட்டும் வெள்ளையாக திருவிட்டு அது கூட சோம்பு போட்டு அரைச்சிட்டு அதை இது கூட சேர்த்தாவே போதும். ஒரு கொதி விட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்டு பாருங்களேன், அவ்வளோ சுவையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் ரத்னா. அம்மா, எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? என்ன ரெசிபி கேக்க போறீங்க? புளியகர பொடி கேக்கணும். சரிங்கம்மா, செஃப் இருக்காங்க, பேசுங்கம்மா. வணக்கம்மா. ஆ சொல்லுங்கம்மா. தொடர்ந்து பார்த்து இதே மாதிரி எங்களுக்கு அப்பப்ப கால் பண்ணி பேசுங்க. செஃப் இருக்காங்க, பேசுங்கம்மா. வணக்கம்மா. வணக்கம். நல்லா இருக்கேன். தொட்டுக்க செய்யலீங்களா? ஒரு வருஷமா ட்ரை பண்ணியா? ரொம்ப ரொம்ப நன்றிமா. கவனிங்க, நான் இப்ப நான் சொல்றேன். புளியோதரைக்கு அந்த மசாலா கேட்டிருக்காங்க. புளியோதரை இந்த வத்த குழம்பு அதுக்கெல்லாம் ஒரே மசாலா தான். சாம்பார் பொடி நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம்ல, சாம்பாருக்கும் அதுக்கு இதுக்கு மூணுத்துக்குமே ஒரே மசாலா தான். அதாவது 1 குழிக்கரண்டி அளவுக்கு தனியா, இது வந்து எண்ணெயே இல்லாமல் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாவே இருக்கும். 1 குழிக்கரண்டி அளவுக்கு தனியா, 3 ஸ்பூன் நம்ம சாப்பிட்ற ஸ்பூன் இருக்குல்ல அதில் கடலப்பருப்பு, 1/2 ஸ்பூன் மிளகு, அதை விட ரொம்ப கம்மியாக ஜீரகம், அதை விட ரொம்ப கம்மியாக வெந்தயம், 1-5 சிவப்பு மிளகாய், குண்டு மிளகாய் இருந்தாலும் சரி இல்லை நீட்ட மிளகாய் இருந்தாலும் சரி, 1 கொத்து கருவேப்பிள்ளை, பெருங்காயத்தூள், இதை மட்டுமே போட்டு எண்ணெய் இல்லாமல் நல்லா வறுத்துருங்க. வறுத்துட்டு ஆறுனதுக்கு அப்புறமா பவுடர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் இந்த புளியோதரையில் லாஸ்ட்டாக சேர்த்தாவே போதும். ஏன்னா நம்ம வறுத்துட்டு தானே பவுடர் பண்ணிக்கோ, அது வந்து ரெடிமேடாக தான் இருக்கும், நம்ம எடுத்து உடனே யூஸ் பண்ணலாம். வத்த குழம்புக்கும் யூஸ் பண்ணலாம், சாம்பாருக்கும் யூஸ் பண்ணலாம். இது மூணு குழம்புக்குமே, மூணு இதுக்குமே, இந்த மூணு டிஷ்ஷுக்குமே லாஸ்ட்டாக சேர்த்து பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம ஷோட அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம், நான் நாகப்பட்டினம் மாவட்டத்துல இருந்து வடமத்தூர்ல இருந்து பேசுறேன். ஓகேம்மா, எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா தன்மொழி? நாங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம்மா. நன்றிமா. சாப்பிட்டாச்சிங்களா? ஒரு வருஷமா இதே ப்ரோக்ராம், சமைக்கிறேன்னா சமைக்கலயே வந்து உட்காந்துருவேன், ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி என் கையெல்லாம் வந்து போச்சு. ரொம்ப ரொம்ப நன்றிமா. எல்லாருமே ரொம்ப அன்போட கால் பண்றீங்க, ஆனா நிறைய பேர் ஒரே நேரத்துல கால் பண்றதால எனக்கு ரொம்ப பிடிக்கும். மன்னார்குடினா எங்க இருந்து? மன்னார்குடி 5 கிலோமீட்டர் விடுறதா? மாவூர் சைடுங்களா? எனக்கு அது தெரியலையே. சரி, ஓகே. வீட்டுல என்ன சமையல்? இந்த சைடு திருத்திருப்பூண்டி சைடு இல்லீங்களா? ஆமா சார், கலைஞர் பிறந்த ஊர்ல இருந்து 8 கிலோமீட்டர் சார். எட்டுக்குடி? ஓ, எட்டுக்குடியா? ஆமா சார், எட்டுக்குடியில இருந்து 8 கிலோமீட்டர் தான். ஓ, நான் எட்டுக்குடிக்கெல்லாம் வந்திருக்கேன் நானு.
ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. என்ன வீட்ல சமையல்? என்ன வீட்ல சமையல் இன்னைக்கு? கடல மாவுல செய்யறது, இதுக்கு அளவு எல்லாம் வேணாம். கடல மாவை நீங்க நல்லா அதை நம்ம அந்த ஜல்லிக்கரண்டின்னு சொல்லுவாங்களே, அதாவது கடல மாவை கரைச்சிட்டு கொஞ்சம் சமையல் சோடா சேர்த்தீங்கன்னா கொஞ்சம் கிறிஸ்பா இருக்கும். அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அந்த ஜல்லடையில போட்டுட்டு அந்த ஜல்லி கரண்டியில் போட்டிங்கன்னா முட்டை முட்டையாக வந்து விழுந்துடும், அந்த பூந்தி மாதிரி வந்து விழுந்துடும். அதை ஃப்ரை பண்ணிவிட்டு சர்க்கரை பாகு சேர்த்துங்க. சர்க்கரை பாகில் இது போட்டு கொஞ்சம் நல்லாவே இப்படி மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த சூட்டோட, இதெல்லாம் கொஞ்சம் சூட்டோடவே செய்யணும். ஸ்வீட்டை பொறுத்த வரைக்கும் சூட்டோட செஞ்சு நீங்கள் பிடிச்சி வச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். ஹலோ. வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்கள். என்ன சமைச்சிருக்கீங்க வீட்ல இன்னைக்கு? கத்திரிக்காய் முருங்கக்காய் கார குழம்பு, மாங்காய் ஒரு கா சிப்ஸ், அந்த மாதிரி செஞ்சு வச்சிருக்கோம். சூப்பர்மா. என்ன ரெசிபி கேட்க போறீங்க இன்னைக்கு? மோர் குழம்பு கேட்கணுமா? ஓகேம்மா, செஃப் இருக்காங்க, பேசுங்கம்மா. வணக்கம்மா. வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேம்மா, ரொம்ப நன்றியும் கூடம்மா. லைனே கிடைக்க மாட்டேங்குது சார், மூணு மாசமா ட்ரை பண்றேன், ஏற்கனவே பேசியிருக்கேன். சரிம்மா சரிம்மா. லைனே கிடைக்கவே இல்ல. நிறைய பேர் ட்ரை பண்றாங்களம்மா, ஒரே டயலாக் தான் நாங்க சொல்ல போறோம். நிறைய பேர் ஒரே டயத்துல போன் பண்றதுனால யாருக்கு கிடைக்குது யாருக்கு கிடைக்கல அப்படிங்கற மாதிரி இருக்கு. அது ஏதாவது சரி டிஃபரெண்டா ஏதாவது கேட்கணும்னாக்க சரி போடுறது. சரி சரி சரி, நம்ம மாதிரி எல்லாரும் ட்ரை பண்ணுவாங்கன்றதா, சரி அவ்வளவு பண்றது இல்ல. சரிம்மா சரிம்மா, ரொம்ப நன்றிம்மா. மோர் குழம்பு கேட்டிருக்கீங்களா? என்ன மோர் குழம்பு? ஏதாவது காய்கறி போட்டு செய்யற மாதிரி சார். வெண்டைக்காய் மோர் குழம்பு சொல்லட்டுமா? ரொம்ப சூப்பரா இருக்கும். சொல்லுங்க சார், சொல்லுங்க. சரி கவனிங்க, நான் சொல்றேன். வெண்டைக்காய் மோர் குழம்பு கேட்டிருக்காங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். இதெல்லாம் சேர்த்துக்க, வெண்டைக்காயும் அந்த குலகுலப்பு தன்மை இருக்குல்ல, அது சேர்த்துக்கிட்டா மூளைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பச்சையாகவே வெண்டைக்காய் சாப்பிடலாம், அதுவும் ரொம்ப நல்லது. இந்த வெண்டைக்காயை இந்த மோர் குழம்புல எப்படி சேர்க்கணும் அப்படின்னா, ரெண்டு விதமாக சேர்க்கலாம். சில பேருக்கு அந்த குலகுலப்பு தன்மை பிடிக்காதவங்கள, அவங்களுக்கு வந்து எண்ணெயில் நம்ம போத்து, அதாவது கடுகு ஜீரகம் வெந்தயம் இஞ்சி பச்சை மிளகாய் கருவேப்பிள்ளை பெருங்காயத்தூள் போட்டு வதக்குவோம்ல, அப்போவே இந்த வெண்டைக்காயை போட்டு வதக்கலாம். இது ஒன்று. இந்த மோர் குழம்பு போட்டு நம்ம கொதிக்க விடுவோம்ல, அதாவது தயிர் தேங்காய் பச்சை மிளகாய் ஜீரகம் போட்டு அரைச்சிட்டு இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதில் கொதிக்க விடும்ல, இந்த இது குழம்பு ரெடி ஆகணும். இதை கொதிக்க விட்டு ஒரு 15 நிமிஷம் கழித்து இந்த வெண்டைக்காயை இதிலே போட்டு கொதிக்க விட்டிங்கன்னா அப்பவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வதக்கும் போதும் இது கொதிக்கும் போதும் நல்லா பச்சை கலரில் இருக்கும். நீங்கள் வேறு ஏதாவது பண்ணுறதை விட இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். அதாவது தயிர் இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு தேங்காய் பச்சை மிளகாய் ஜீரகம் நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதை இது கூட போட்டு நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா திரிஞ்சே போகாது, அந்த மோர் குழம்போட அந்த பதம் வந்துடும். ஆனால் ஒரு 15 நிமிஷம் இல்லை 20 நிமிஷம் நீங்கள் கரண்டி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இது மிக்ஸ் பண்ணி ரெடியாக இருக்குது. இதிலே வெண்டைக்காய் போடுற இருந்தாலும் போடுங்க, ஒரு 15 நிமிஷம் இல்லை 20 நிமிஷம் கழிச்சு, இல்லைன்னா நீங்கள் வதக்கிட்டு தேங்காய் நெல்லை வதக்கிட்டு நம்ம தாளிச்சிட்டு சேர்ப்போம்ல, அப்போ கூட சேர்க்கலாம். அந்த தாளிப்பு என்ன அப்படின்னா, ஒரு பாத்திரத்தில் தேங்காய் எண்ணெய் போட்டுங்க, கடுகு ஜீரகம் உளுத்தம்பருப்பு வெந்தயம் சேர்த்துங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக நைஸாக கட் பண்ண இஞ்சி, ஒரே ஒரு பச்சை மிளகாய் கீரி போட்டுங்க, கருவேப்பிலை ஒரு கொத்து, பெருங்காயத்தூள், அதுக்கப்புறமா வெண்டைக்காய் நல்லா வதக்கிட்டு இது கூட சேர்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். நான் வேலை செய்யலேருந்து ஜோமா பேசுகிறேன். ஜோமா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. உங்களை பார்க்கும் போதெல்லாம் நீங்க எனக்கு பொண்ணா வந்து போறதுலயும் தினமும் நினைப்பேன் நானு. ரொம்ப 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 நன்றிம்மா, ரொம்ப பெரிய வார்த்தை எல்லாம் சொல்றீங்க, ரொம்ப ரொம்ப நன்றிம்மா, சந்தோஷமா இருக்கு கேக்க. சரிம்மா. அப்புறமா என்ன ரொம்ப நாளா போன் பண்ணல, லைன் கிடைக்கலன்னு சொல்ல போறீங்களா நீங்களோ?
ஆமா இல்ல ரெண்டு முறை பேசணும், தினம் தான் ட்ரை பண்ணுவேன், பேசணும்னு ஆசையதான் இருக்குது, ஆனா தினம் ட்ரை பண்ணுவேன். சரிங்கம்மா, சாப்பிட்டீங்களா? கிடைச்சது சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சு, இன்னும் சாப்பிடல, மதி சாப்பாடு சாப்பிடல இன்னும். சரிங்கம்மா, என்ன ரெசிபிமா கேட்க போறீங்க? ரசமலாய். ரசமலாய் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்வீட். அது செஃப் கிட்ட கேக்கலாம், சொல்லுங்க செஃப். கண்டிப்பா சொல்றேன். வணக்கம்மா. வணக்கம் சார், நீங்க என்னோட தம்பி அதான் சொல்லிருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம் பேசும்போதே. ஆமா ஆமா, இன்னும் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, நான் அதனால தான் கேட்கவே இல்ல, நீங்க கரெக்ட்டா சொல்லிட்டீங்க. ஒரு முரட்டுத்தனமான உடம்புல ஒரு அன்பான இதயம் உங்களுக்கு, இந்த மிதுக்கான மீசைக்கு மத்தியில ஒரு அழகான புன்னகை உங்களுக்கு. செஃப் பாத்தீங்களா? இல்ல இல்ல, மரத்து சொல்லுங்க சொல்லுங்க. கடவுள் உங்களுக்கு பெத்தங்களுக்கு கொடுத்த வரம் நீங்க. அச்சோ, பெரிய விஷயம் எல்லாம் சொல்றீங்க. நினைக்கும் போது நான் எப்போதுமே இதை நினைச்சுக்கலாம். உண்மையாவே உங்ககிட்ட பேசணுன்றதுக்காக நிறைய காலம் பேசுறாங்க. சமையல் ரெண்டாவது விஷயம் தான் எனக்கு தெரிஞ்சு. ஓகே 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 ஓகே, சரி சரி சரி, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா கவனிங்க, நான் சொல்றேன். ரசமலாய் ரொம்ப நன்றிம்மா, நிறைய பேசிட்டாங்க அவங்க, நிறைய நானும் பேசணும்னு நினைக்கிறேன். ரசமலாயை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச டிஷ். ஃபைசர் ஹோட்டலில் போய் ஜாயின் பண்ணும்போது இதை நான் சாப்பிடும்போது அதோட பேர் தெரியல, அதுக்கப்புறம் தான் பேர் கேட்டேன். அது பேர் வந்து ரசமலாய்ன்னு சொன்னாங்க. அதாவது இது பாலில் செய்யக்கூடியது. பன்னீரை நல்லா மாலிஷ் பண்ணிவிட்டு, நம்ம சப்பாத்தி மாவு பூரி மாவு எப்படி இருக்குது, அதை மாலிஷ் பண்ணும்போது கொஞ்சமாக ஏலக்காத்தூள் சேர்த்துட்டு நல்லா மாலிஷ் பண்ணி சின்ன சின்ன உருண்டையை உருட்டிட்டு இதை பாலில் நல்லா வேக வச்சுருங்க. கொஞ்சம் கம்மியான பாலில் இது எல்லா உருண்டையும் போட்டு நல்லா வேக வச்சுருங்க. இந்த சைடில் ஒரு பாத்திரத்தில் ஒரு 3 லிட்டரு இல்லை ஒரு 4 லிட்டர் அளவுக்கு பாலை நல்லா திக்காக காய்ச்சிங்கன்னா 2 லிட்டர் வேணும். அந்த அளவு காய்ச்சிட்டு அதில் கொஞ்சமாக குங்குமப்பூ வெள்ளை சக்கரை போட்டு நல்லா கொதிக்கி விட்டு ரெடி பண்ணி வச்சுருங்க. சூட்டோட இருக்கட்டும், இல்லை ஆறி இருந்தால் கூட பரவாயில்ல, ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே பாலில் அந்த பன்னீர் போட்டு நல்லா கொதிக்க வச்சுருக்கோம்ல, சின்ன சின்ன உருண்டையாக போட்டு அதை இது கூட போட்டு திரும்பவும் ஒரு கொதி விட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டு சில்லுன்னு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செஃப், மாலிஷ்னா என்ன செஃப், அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க செஃப், நிறைய பேர் தெரியாது. மாலிஷ்னா அது தமிழில் எப்படி சொல்கிறது? இப்போ மாவை நல்லா பிசைஞ்சிக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்களே, இப்போ நம்ம பூரி மாவு சப்பாத்தி மாவுலாம் இருக்குல்ல, அது நல்லாவே பிசைஞ்சு பிசைஞ்சு வச்சுக்க சொல்லுவாங்களே, அது பேர் தான் மாலிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லாவே அதாவது ஒரு அதாவது மிக்ஸ் பண்ணும்போது ஒரு பிசைஞ்சு வச்சுப்போம்ல, மாவு உப்பு தண்ணியெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுப்போம்ல, அதுக்கப்புறமா திரும்பவும் ஒரு 5 நிமிஷம் வேறு ஏதாவது வேலை இருக்கும், திரும்பவும் ஒரு வாட்டி நல்லா விட்டு மிக்ஸ் பண்ணிட்டு செய்வோம்ல, அது பேர் தான் மாலிஷ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, நம்ம ஷோட அடுத்த காலர் லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. சுமிதா. சுமிதாங்களா? ஆமா. ஓகே, எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? திருநெல்வேலி. ஓகே, இதா ஃபர்ஸ்ட் டைம் பேசுறீங்களா? இல்ல, செகண்ட் டைம் பேசுறேன். அப்படியா, சுமிதா இந்த பேர் நான் கேள்விப்பட்ட மாதிரி எனக்கே ஞாபகம் இல்ல. எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்கம்மா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு மேடம். ஓகே, மா என்ன ரெசிபிமா கேக்க போறீங்க? காட மசாலா கேக்கணும். பின்னாடி குரல் கேட்டுச்சு, கொஞ்சம் குறைச்சிருங்கம்மா, குறைச்சிட்டு பேசுனீங்கன்னா நான் பேசுறேன். சவுண்ட் குறைச்சிட்டீங்களா? குறைச்சிட்டேன் சார். சரி, என்ன சமையல் வீட்டில் இன்னைக்கு? மீன் குழம்பு, மீன் ஃப்ரை. என்ன மீன் வாங்குனீங்க இன்னைக்கு? ஊரி மீன். என்ன மீனுமா? ஊரி மீன். ஊரி மீன், அது பேர் அப்படியா? ஆமா, ஊரி மீன் சொல்வாங்க. வேற ஏதாவது பேர் சொன்னாங்களா? எனக்கு அது புரியல, என்ன மீன்? இல்ல, அது அப்படிதான் எங்க ஊர்ல சொல்வோம், ஊரி மீன். சரி 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 சரி, அதாவது காட மசாலா கேட்டிருக்கீங்க. அதாவது தேங்காய் இல்லாம வெறும் வெங்காய தக்காளி போட்டு. சரி, கவனிங்க நான் சொல்றேன். ரொம்ப நன்றிமா. காடை மசாலா வந்து செய்யறதுக்கு முன்னாடி இந்த காடையே முழுசா அப்படியே செஞ்சாவும் நல்லா இருக்கும். இல்லைன்னா இதை 1-4 கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எடுத்து சாப்பிடும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். காடை வேகிறதுக்கு 15 நிமிஷம் தான், ரொம்ப நேரம் வேக விட்டீங்கன்னா அதோட சதைகள்லாம் இருக்குல்ல, அது ரொம்ப அழுத்தமாயிடும். 15 நிமிஷம் வேக வச்சுட்டு தண்ணியில் மஞ்சத்தூள் இஞ்சி பூண்டு விழுது, மிளகுத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா தூள், கருவேப்பில் ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டு வேக வச்சுட்டு அந்த தண்ணியோடு சேர்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லை டைரெக்டாக கூட சேர்க்கலாம். பாத்திரம், கடலெண்ணெய் போட்டுங்க, இது கூட கொஞ்சமாக நெய்யும் சேர்த்துங்க, சோம்பு தாளிங்க, அதுக்கப்புறமா வெங்காயம்,
இப்போ ஒரு போல் வெங்காயம் எடுக்கிறீங்கன்னா கால் போல் அளவுக்கு தக்காளி இருந்தால் போதும். இதை அரைச்சி சேர்த்துட்டாலும் சரி, இல்லை நைஸாக கட் பண்ணாலும் சரி. பாத்திரம், கடலெண்ணெய் போட்டிருக்கீங்க, சோம்பு தாளிச்சதுக்கு அப்புறமா வெங்காயம், வெங்காயம் நல்லா வதங்குது, அந்த கலர் வரும்ல அந்த டயத்தில், அந்த வெள்ளை கலரை விட கொஞ்சம் ப்ரௌன் கலராக மாறும்ல, மர கலரில் மாறும்ல, அந்த டயத்தில் இஞ்சி பூண்டு விழுது. அதுக்கப்புறமா தக்காளி, தக்காளி போட்டு நல்லா கரைஞ்சிடணும், எண்ணெய் மேலே வருது பாருங்கள். அதுக்கப்புறமா 2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக மிளகுத்தூளும் கரம் மசாலாத்தூளும் போட்டு ஒரு 1/2 டம்ளர் இல்லை 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றினாலும் சரி, இல்லைனா அந்த காடை வேக வச்சுக்க சொன்னோன்னே அந்த தண்ணி இதில் சேர்த்தாலும் சரி, திரும்பவும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டிங்க, இல்லை ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா இந்த மிளகாத்தூள் தனியாத்தூள் அந்த வாசனைலாம் போயிடும். அதுக்கப்புறமா காடை, காடையை போட்டு ஒரு 10 நிமிஷம் தான், இறக்க போகும்போது கொஞ்சமாக மிளகுத்தூள், கருவேப்பிலை, கொத்தமல்லி, அவ்வளோ சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். 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 அழைக்கலாம், சமைக்கலாம், லைனில் இருக்கீங்க, பேசுங்க. ரொம்ப 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 நன்றிமா. இத ஃபர்ஸ்ட் டைம் கால் பண்ணிருக்கீங்களா? ஆமாங்க மேடம். ஓகே, ரொம்ப நன்றிமா கால் பண்ணதுக்கு. என்ன சமையல்மா வீட்ல இன்னைக்கு? நாங்க என்னோட நேட்டிவ் வந்து திருநெல்வேலி, சரிங்க, அதனால கீரை கடைஞ்சி புளிக்குழம்பு வச்சு கோஸ் கூட்டு. ஓ சரிங்கம்மா, நீங்க நல்லா சமைப்பீங்களாமா? ஆமாங்க மேடம். ஓகேம்மா, என்ன ரெசிபிமா கேட்க போறீங்க? இன்னைக்கு கிள்ளி போட்ட சாம்பாரை எப்படி வைக்கணும் சார் கிட்ட கேட்கணும். சரிங்கம்மா, செஃப் இருக்காங்க, பேசுங்கம்மா. வணக்கம்மா. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கீங்க சார், நீங்க சொல்ற ரெசிபிலாம். அப்படிங்களா, ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப ஈஸியா வரை எங்களால புரிஞ்சுக்க முடியுது. அப்படிங்களா, ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். நான் செய்யறதுதான் சொல்றேன், நான் இப்படிதான் செய்வேனே, நான் என்ன செய்யறனோ அததான் நான் சொல்றேனே, வேற எதுவுமே இல்லை. சரிங்களா, இப்போ நம்மளே சார் ஏதாவது நல்லா பண்ணா யாராவது எப்படி பண்ணேன்னு கேட்டா நமக்கு சொல்ல தெரியல. சரி சரி சரி, பட் ஆனா நான் நல்லா சொல்றேன். ஆமா, அது எங்க சீக்கிரம் விளங்குது வேற, அதுதான். சரிம்மா, ரொம்ப நன்றிமா, கவனிங்க, நான் சொல்றேன். கிள்ளி போட்ட சாம்பார்னு சொல்கிறாங்க, இந்த சாம்பார் இப்படி கூட பண்ணலாம், ரொம்ப ஈஸியாக. இப்போ புதுசாக சாம்பார் வைக்கிறாங்கள்ல, அவங்களாம் இதை கூட கற்றுக்குங்க, ரொம்ப நல்லாவே இருக்கும். இந்த சாம்பார் வைக்கும்போது தோரம்பருப்பு, பாசிப்பருப்பு சேர்த்துங்க, இல்லை வெறும் தோரம்பருப்பு. இதிலே கொஞ்சமாக நைஸாக கட் பண்ண வெங்காயம், ஒரு 4 பச்சை மிளகாய், ஒரு 1 கொத்து கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு தட்டி போட்டுங்க, பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள், அவ்வளோதான், வேறு எதுவுமே வேணாம். இதை நல்லா வேக வச்சு நல்லா தண்ணியாக அந்த அளவுக்கு நல்லா வேக வச்சுருங்க. வேக வச்சுட்டு ஒரு தாளிப்பு போட்டு இதில் போட்டு மிக்ஸ் பண்ணாவே போதும், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த தாளிப்பு போட்டு மிக்ஸ் பண்ணும்போது இதில் சின்ன வெங்காயம் சேர்த்துங்க. பாத்திரம், எண்ணெய், கடுகு, ஜீரகம், உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறமா வெந்தயம், கொஞ்சமாக வெங்காயம், சின்ன வெங்காயம் இருக்குல்ல ஒரு 5 வெங்காயம், அதுவும் இது கூட போட்டு வதக்கிட்டு இஞ்சி நைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம், இல்லைன்னா பூண்டை தோலோடு இதை இடிச்சிட்டு அது கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகாய் கீறிட்டு பெருங்காயத்தூள் லாஸ்ட்டாக சேருங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கு. எல்லாம் வதக்கிட்டு இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி திரும்பவும் ஒரு கொதி விட்டு பாருங்கள், உப்பு பார்த்துங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங், ரொம்ப ரொம்ப நன்றி சார், சூப்பரான ரெசிபி சொன்னதுக்கு. இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட சந்திக்கிறேன். அதுல திஸ் இஸ் கனிமொழி சைனிங் ஆஃப். நாளைக்கு சமைக்கலாம்.